இலங்கையின் கிழக்கே மட்டக்களப்பில் தற்கொலை செய்து கொண்ட இளம் பெண் ஒருவரின் சடலத்திற்கு அவரது காதலன் தாலி கட்டிய நெஞ்சிருக்கும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கடந்த 10 வருடங்களாக குறித்த யுவதியும் அந்த இளைஞரும் காதலித்து வந்த நிலையில் அவர்களது காதலுக்கு பெற்றோர் தடை விதித்ததாக சொல்லப்படுகின்றது. இதனால் மனமுடைந்து போன ஜோதிகா எனும் யுவதி தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் அவரது இறுதிச் சடங்கு நேற்றைய தினம் நடந்தபோது அங்கு திடீரென்று புகுந்த காதலன் சடலத்தின் கழுத்தில் பலரும் தடுக்க தாலி கட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவம் அண்மையில் இந்தியாவில் நடந்துள்ள நிலையில் இலங்கையில் முதன் முதலாக நிகழ்ந்துள்ளதாக பலரும் கூறி வருகின்றனர். செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள மணி பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள்.